श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் நாம இப்பொழுது 10வது அங்கத்தில் சங்கல்பத்துக்கும் பகவத் சங்கல்பமே ஒரு பாத்திரமாக இந்த இடத்துல இந்த நாடகத்தில் சுவாமி ஒரு அந்த பாத்திரமாக நிர்மாணம் பண்ணியிருக்கார். அந்த பகவத் சங்கல்பனுக்கும் புருஷனுக்கும் நடந்த புருஷன்றவர் ஜீவன் இந்த ஜீவனுக்கும் நடக்கிற சம்பாதத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சம்பாதத்துல வரச்சே கடைசியில பகவத் சங்கல்பம் சங்கல்பம் வந்து புருஷனை பார்த்து ஒரு விஷயம் சொல்லி சொல்றார். இப்ப உனக்கு கிடைக்க போறது இருக்க ரொம்ப பெரிய ஒரு ஐஸ்வர்யம், அது முக்தைஸ்வர்யம்னு சொல்லி சொல்றது. இப்போ இத்தனை நாள் இது எப்போ வரும் என்று கேட்டால், மோட்சம் எப்போ வரும்னா நம்மளுடைய பாப்பம் முழுக்க போனாதான் மோட்சம் வரும். இப்போ பக்தியோகம் பண்ணுறோம், பக்தியோகம் பண்ணினதுனால நம்மளுடைய பாப்பங்களில் வரச்சே சஞ்சிதமான பாப்பம், அதாவது பலன் கொடுக்கறதுக்காக காத்துருக்கிற பாப்பம். நம்ம பாப்பங்களை ஏற்கனவே வகைப்படுத்தியிருக்கோம், இந்த கர்மாக்கள்லாம் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா என்பதாக. சஞ்சித கர்மான்றது பலன் கொடுக்கறதுக்காக காத்துருக்கிற கர்மாக்கள், பிராரப்த கர்மான்றது நமக்கே பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்கள், அதுதான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம் ஜென்மாந்தரத்தில் பண்ண சுக்கிருத்தமோ அல்லது துஷ்கிருத்தம்னு சொல்லக்கூடிய பாப்பமோ இது என்ன பண்றதுன்னாக்க நமக்கு ஏதோ ஒரு இந்த ஜென்மால சுகதுக்கங்களை கொடுக்கறது. இந்த சுகதுக்கங்களுக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிற கர்மாவை பிராரப்த கர்மான்னு சொல்லி சொல்றோம். நாம் இப்போ அந்த பக்தி பிரபத்தின்னு சொல்ற உபாயத்தினுடைய மகிமையினால சஞ்சித கர்மா முழுசா இனிமே அது வந்து பலன் கொடுக்காது. பெருமாள் அதுக்கெல்லாம் பலன் கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு தன்னுடைய விரும்பல, தன்னுடைய எண்ணத்தை மாத்தின்ட்டு. ஆனா பிராரப்த கர்மாவில் இருக்கச்சே நாம்ளே இந்த பிராரப்த கர்மாவை ஏத்துன் இருக்கோம், அனுபவிக்கிறதுக்கும் ஒத்துன் இருக்கும். இது ஒரு சத்தியமான விஷயம். எவ்வளவுதான் வேதாந்தியா இருந்தா கூட நமக்கு இன்னும் அவ்வளவு தூரம் பெரிய பக்குவம் வரல. பெருமாளே நம்ம எதிர வந்து நாளைக்கு அடுத்தால உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் நீ வரையன்னாக்க சொல்ல மாட்டோம். இன்னும் எனக்கு பேரம் பார்க்கணும், பேத்தி பார்க்கணும், இது பண்ணணும், அந்த கல்யாணம் பண்ணணும், இந்த கல்யாணம் பார்க்கணும் நல்லா சொல்லியிருந்தா இருக்குமே தவிர. ஆனா பேசின்னு இருக்கச்சே என்ன சொல்றோம், இந்த சம்சாரத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் இது நரக துல்லியமாக நாம இருந்துட்டு இருக்கோம் என்பதாக தான் பேசிட்டு இருக்கோம். இதனால ஏற்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, பிராரப்த கர்மாவனால வரக்கூடிய சுகதுக்கங்கள்ன்றது நம்மளாலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. அந்த அங்கீகரிக்கப்பட்டு அதோடு இல்லாத அதுல என்ன வந்தாலும் சுகமோ துக்கமோ எல்லாம் வந்தாலும் அதை நான் சுகமாவே ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதுதான் உனக்கு இருக்கிற நிலை. இந்த நிலையில பகவத் சங்கல்பம் என்ன சொல்றாருன்னா, அஸ்மாபிஹி புனக ஆதி பூருஷ தயா தேவி கிருத பிரேக்ஷணைஹி த்வத்வ்ருத்தாந்த சதத்வ விஜ்ஞபனதஹ சித்தோத்சவா சேவ்யதே. இப்போ பகவத் சங்கல்பம் தான் போய் சொல்ல போற விஷயம் என்னன்னு கேட்டா, உனக்கு என்ன பண்ணணும்ன்றத தயாதேவி தீர்மானம் பண்ணிட்டா. அவளுடைய அனுகிரகத்தினால
तत्त्ववृत्तान्त सतत्त्व विज्ञापनतः सिद्धोत्सवा सेव्यते. உன்னுடைய விருத்தாந்தம், புருஷனுடைய விருத்தாந்தம், இத்தனை நாள் எப்படி இருந்தா, இப்படி இப்ப எப்படி இருக்க என்கிற விருத்தாந்தம், இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய பிடியில ஆழ்பட்டு காமம் குரோதம் லோபம் இவைகளாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்துல இழுக்கப்பட்டு இந்த நரக்கத்துக்கு போகக்கூடிய செயல்களையே செய்பவர்களாக இத்தனை நாள் வரைக்கும் இருந்தாச்சு. இப்ப இன்னைக்கு விவேகம் வந்திருக்கு, விவேக வசத்தினால பக்தியோகத்துல ஈடுபட்டு மோட்ச மார்க்கம்னு சொல்லக்கூடிய பெருமாளை அடையக்கூடிய உபாயத்துல நீங்க வந்தாச்சு, இழிந்தாச்சு. இப்ப இனிமேல் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டோம்னாக்க, பிராரப்த கர்மாவனுடைய நாசத்தை தான் எதிர்பார்த்துட்டு நேர் இருக்கே என்கிற இந்த விஷயத்த நான் தயாதேவி தான் என்ன அனுப்பிச்சு வச்சா, தயாதேவி இடத்துல போய் நான் சொல்லிடுறேன். த்வத் விருத்தாந்த சதத்துவ விஜ்ஞபனதா சித்தோத்சவா சேவியதே. நாங்க செஞ்ச வேண்டியதை செந்தவா செஞ்சவாளாக ஆயிடும். இப்பயும் அந்த தயாதேவிக்கு வரக்கூடிய பிரீத்தி தான் தங்களுக்கு ஒரு ரொம்ப உகப்பாக இருந்துருக்கு. எப்பவுமே சேவகாளுக்கு சுவாமியினுடைய பிரீத்தி தான் விசேஷம். பாரியையா இருக்கா, பர்த்தாவனுடைய பிரீத்தி தான் பாரியைக்கு விசேஷம். அம்மாவா இருக்கச்சே, குழந்தைகளுடைய பிரீத்தி தான் அம்மாவுக்கு விசேஷம். இதே அம்மாவே வயசானவாள் ஆயிட்டாள்னாக்கா, மாதா பிதாக்களுடைய பிரீத்தி இருக்க, சுசுரூஷம் இருந்துருக்க, அதுதான் பிள்ளைகளுக்கு விசேஷம். இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பகவத் சங்கல்பம் சொல்லச்சே, தயையினுடைய கிங்கரன் நானு. தயாதேவி என்ன சொல்றாளோ அவளுடைய கட்டளைய செஞ்சுட்டு அதை நான் அவளிடத்துல அந்த செஞ்சு முடிச்சேன்னு சொன்ன பிற்பாடு வர ஒரு திருப்தி இருந்துருக்க, அதுதான் எனக்கு உண்மையில ஒரு திருப்தி. அப்படியே நான் வந்து இந்த தயாதேவியினிடத்துல கைங்கரியம் பண்ணும்படியாக நான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். ஆகையில இப்ப புருஷனிடத்திலிருந்து நான் விடைபெற்று போகிறேன் என்கிற விஷயத்த நான் கடைசியில போன வாரத்துல நாம பார்த்தோம். இப்படி புருஷனிடத்திலிருந்து விடைபெற்று கொண்டு சங்கல்பம் கொஞ்ச தூரம் போற போன பிற்பாடு, வித்யாசந்த தியவிச்சேதாய ஜெகதி விக்யாபயாமி கிஞ்சித். வித்யாசந்தத்யவிச்சேதாய, வித்யாசந்ததின்றது குரு சிஷ்ய பரம்பரையில வரக்கூடிய வித்யா, வேதாந்த வித்யா சந்ததி. பிரம்ம வித்யை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க, பக்தி யோகத்துல ஈடுபடணும்னாக்க, பிரம்ம வித்யை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான ஞானம் என்ன வேணும், அதுக்கப்புறமா சக்தி வேணும், இது ரெண்டும் இருந்ததுன்னா தான் பக்தி யோகத்துல நம்மளால ஈடுபட முடியும். ஆகையால இப்ப இந்த வித்யைய, பிரம்ம வித்யைய நமக்கு அனுகிரகம் பண்றவா ஆச்சாரியர். அந்த வித்யினுடைய சந்ததி இப்ப எனக்கு மாத்திரம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏதோ ஒரு அந்த பிரம்ம வித்யில ஒரு ஈஷத்தான அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. காலாந்தரத்துல வரக்கிற வரவாளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த வித்யா சந்ததின்றது தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும், அதுதான் எம்பெருமானுடைய சங்கல்பம். அதுக்காக நாம பண்ண வேண்டிய சில காரியங்களை பத்தி சொல்லணும்னு சொல்லி பகவத் சங்கல்பம் சொல்ற. பகவதி நயதாத்மா பாகதேயே ஸ்ருதீனாம் புருஷைஹ மகாத்மா வர்த்ததே பூததாத்ரியாம் தயம் அவதானை சர்வமந்தே வசத்பிஹ பிருதுமதிபிஹ அபீஷ்டம் பிருச்சதாம் விஸ்வதர்ஷி. விஸ்வதர்ஷி என்பதாக சொல்ற அதாவது
எல்லா ஆத்மாவுக்கும் எல்லா அதாவது ஜீவாத்மாக்கள் எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக திகழ்பவர் பரமாத்மா. அந்த பரமாத்மாவாக பரமாத்மாவை பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள். இந்த இடத்துல பரமாத்மாவை பார்க்கறதுன்னாக்க தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சாஸ்திரம் சொன்ன வழியில ஜீவாத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் இவைகளை அறிந்து கொள்றதுக்கு அவர் தெரிஞ்சுக்க அப்படி அறிஞ்சுக்கிறதுக்கு எல்லாராலையும் அந்த சாமர்த்தியம் வராது. யாருக்கு ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கோ யாரெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை யதாவத்த உண்மையாக அறியக்கூடியவர்களாக இருந்துருக்காளோ அவளால தான் அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா விஸ்வதரிசி அதாவது இப்படிப்பட்ட எம்பெருமானுடையவும் தன்னுடையவும் சம்பந்தத்தை அறிந்து கொண்டு அந்த எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியையும் தெரிந்து கொண்டு எது பரம புருஷார்த்தம் என்பதையும் உணர்ந்து இதை பிறருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்களாக யார் இருந்திருக்காளோ அவள் தான் உண்மையிலே விஸ்வதரிசின்னு சொல்லி சொல்ற. அவள்லாம் ரொம்ப குறைவா இருக்கா. அவளுடைய ஆயுஷேஷன்றது அவளும் இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறதுனால ஏதோ கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குமே தவிர ரொம்ப நாள்லாம் நாம எதிர்பார்க்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட மகான்கள் இடத்துல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சு கொள்ளணும்னு அர்த்தம். வேதாந்த காலக்ஷேபம் செய்யறதுக்கு எதனா ஒரு கால நியமம் இருக்கான்னு கேட்டா ஒரு கால நியமமும் கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிண்டு அந்த தத்துவவித்தாக இருக்கிறது தான் நம்மளுடைய புருஷார்த்தம். ஆகையால இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இப்படிப்பட்ட மகான்களாக இருந்திருக்கிற அதிகாரி அதாவது லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அத்தியாத்ம ஜானம் ஏற்படட்டும்னு பெருமாளுடைய சங்கல்பத்தினால அவள்லாம் ஏற்பட்ட இன்னைக்கு ஆச்சாரிய புருஷாலா இருந்துண்டு காலக்ஷேபங்கள்லாம் சாதிக்கிற மகான்கள்லாம் உண்மையிலேயே பெருமாளாலே ஏற்படுத்தப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட மகான்கள் இந்த லோகத்துல இருந்து கொண்டு எல்லோரையும் உஜ்ஜீவிப்பிக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பித்து அதன் மூலமாகவே இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் வேதாந்த பிரவர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். இதை நாம் உணரணும். நாம் இவர்களுடைய அனுகிரக விசேஷத்தினாலதான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தொடர்ச்சி சந்ததி மேன்மேலும் வந்து கொண்டிருந்துருக்கு. இப்ப சொல்ற இப்போ இந்த லோகத்துல ததயம் அவததானைஹி சர்வம் அந்தே வசத்பிஹி பிருது மதிபிஹி அபீஷ்டம் பிருச்சதாம் விஸ்வதரிசி பகவதி நியதாத்மா பாகதேயே ஸ்ருதீனாம் புருஷைஹ மகாத்மா வர்த்ததே பூததாத்ரியாம் பூததாத்ரியாம் இஹ பூததாத்ரியாம். இந்த மண்ணுலகிலே வர்த்ததே மகாத்மா வர்த்ததே ஒரு மகாத்மாக்கள் மகாத்மா இருந்திருக்க இது சத்தியமான விஷயம். அவள்லாம் ஸ்ருதீனாம் பாகதேயன்னு சொல்ற வேதங்களுக்கு பாக்யம் என்று சொல்லக்கூடிய பகவான் விஷயத்துல மனச செலுத்தின மகாத்மா. லோகத்துல நாம எல்லாம் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய மனசு இருக்க ரொம்ப ரொம்ப சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கு. எதை எதையோ நினைக்கிறது. நல்ல காரியத்தை நினைச்சா கூட பெருமாளை நினைச்சா கூட அதுல நிலைப்பாடோடு இருக்க முடியல. கொஞ்ச நாளி நினைக்கிறது அதுக்குள்ள வேற ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு
வேற வேற எண்ணெல்லாம் ஏற்படுறது. ஆனா இந்த மகாத்மாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கான்னு, நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக இருந்திருக்கிற எம்பெருமான் விஷயத்திலேயே தன்னுடைய மனச ஈடுபடுத்தி கொண்டு எப்பவும் அந்த சிந்தனத்தோடையே இருந்துருக்கான். ததயம் அவததானைஹி சர்வம் அந்தே வசத்பிஹி பிருதுமதிபிஹி அபீஷ்டம் பிருச்சதாம் விஸ்வதர்சிஹி. இப்போ சிஷ்யாள்லையும் ஒரு சில தகுதி பெற்றவர்களாக இருக்கணும். முதல் முதல்ல சிஷ்யாளா இருக்கணும்னாக்க அவளுக்கு வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஞானம் இருக்கணும். ஏதோ ஒரு பட்டாட்டோபத்துக்காக நானும் காலட்சேபம் பண்றேன், நானும் வேதாந்த சாஸ்திரம், நானும் சிபாஷியம் சேவிக்கிறேன், மீதி கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதுல உண்மையிலேயே ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருக்கணும். ஆச்சாரியால் சொல்லச்சு, அதை நன்னா கவனிச்சு ஆச்சாரியால் சொல்ற விஷயத்த தம் மனசுல வாங்கிண்டு தானும் பிறருக்கும் உபதேசம் பண்ணும் நிலைக்கு வரணும். ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் சத்தியமானது, சாஸ்திரமும் அப்படிதான் சொல்றது. ஆச்சாரியா பாத மாதத்தேன்னு காலட்சேபம் சொன்ன உடனேயே கேட்ட உடனே மொத்தம் தெரிஞ்சுட்டு போறதில்லை, ஒரு 25% தான் தெரிஞ்சுக்கிறார், கால் பங்கு தான் தெரிஞ்சுக்கிறார். அதே விஷயத்த மறுபடியும் ஆத்துல வந்து சிந்தனம் பண்ணி தன்னோட காலட்சேபம் பண்றவாள் இருக்காள், அவளோட இருந்து இன்னொரு கால் பங்கு தெரிஞ்சுக்கிறான். இது வரைக்கும் பார்த்தோம்னா 1/2 பங்கு தான் தெரிஞ்சுக்கிறார். இன்னும் கால் பங்கு எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, தான் அத்தியாபனம் பண்றது, தான் தெரிஞ்சின்றத பிறருக்கு சொல்லி கொடுக்கறது, இப்படி சொல்லி கொடுக்கறதுனால இன்னொரு கால் பங்கு. கடைசியில வரக்கூடிய கால் பங்கு எப்படின்னாக்க காலக்கிரமேண தான் வரும். ஒரே சமயத்துல வந்துடாது, ஒரு நாள்ல வந்துடாது, ஒரு கால விசேஷத்துல தான் இது வரும்னு சொல்லி சொல்ற. இப்போ ஞான பூர்த்தின்றது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால சிஷ்யாளா இருந்திருக்கிறவ எப்பவுமே தான் தெரிஞ்சுக்கணும், தான் தெரிஞ்சுக்கிறது ஆச்சாரியனிடத்துல தெரிஞ்சுண்டு, தெரிஞ்சின்றத மறுபடியும் மனநம் பண்ணி இப்படி பல பிரகாரமாக ஞான பூர்த்தியை சம்பாதிச்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையோட இருக்கணும். ததயம் அவததானைஹி சர்வம் அந்தே வசத்பிஹி. இப்படி விசேஷ புத்தியோட இருந்திருக்கிறவ இவா சிஷ்யர்களாக இவா இருந்துட்டு பிருதுமதிபிஹி அபீஷ்டம் பிருச்சதாம் விஸ்வதர்சி. பிருதுமதிபிஹி அபீஷ்டம் பிருச்சதாம், தான் எதெதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளட்டும் என்பதாக சொல்ற. இது சத்தியமான விஷயம். இதுக்கு தமிழ்ல சொல்லச்சு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்லுவா. இது இந்த காலம் மாதிரி இல்லை, எதை எடுத்தாலும் ஆர்டிபிஷியலா ஒரு பண்ணி அதுக்கப்புறமா எத்தவானா சாதிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்கா, அப்படி இல்லை. இதுல தூத்துறதுன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, நல்ல நெல்லையும் கருக்கா நெல்லையும் தனியா பிரிக்கிறது தான் தூத்துறதுன்னு சொல்றது. நல்லது கெட்டதுன்றத நாம பகுத்து அறிந்து கொள்ள வேணும்னு, இது நம்மளாலேயே அறிந்து கொள்ள முடியாது. இது யாருக்கும் காத்து இருந்தாதான் நல்லது கெட்டது பிரியும், நல்ல நெல்லும் கெட்ட நெல்லும் பிரியும். அதே மாதிரி ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருந்தாதான், அந்த காற்று இருந்ததுன்னா அப்பதான் நமக்கு எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றதெல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்கச்சே, நாம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது மொத்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும், அப்படியே தெரிஞ்சுக்கோங்கோ என்பதாக இந்த வித்யா சந்ததி விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக சொல்ற. ஆனா நாம நடந்துக்கிறதோ எப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவாள் இருக்கிற காலத்துல நாம சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்கப்புறமா நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வருது. சந்தேகங்கள் வரச்சே
நாம அறக்குறையா தெரிஞ்சின்றதை வச்சுண்டு நாம நிஷ்கர்ஷம் பண்றோம். இது ரொம்ப தவறான விஷயம். ஆகையால பெரியவாள்லாம் இருக்கச்சேயே தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. இப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்கச்சே நாம எந்தெந்த அம்சங்களை எந்தெந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த வித்யா சந்ததின்றது குறைவில்லாது இருக்கும், அது தொடர்ந்து இருக்கும் என்று பகவத் சங்கல்பம் சொல்ற. அதாவது பெருமாளுடைய திருவுள்ளமும் பகவத் சங்கல்பமும் வித்யா சந்ததி தொடர்ந்து வரணும்ன்றதுதான். இப்படி புருஷனிடத்துல சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் பகவத் சங்கல்பம். இது எல்லாத்தையும் புருஷன் கேட்டுருக்க புருஷன் இப்ப சொல்ற ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இப்போ பிரத்யக்ஷித பிரபாவா மயி இதானீம் விஸ்ருத பூர்வா விஸ்வகர்த்தகு அகடித கடனாசக்தி யதகம் அனந்தாபராத சந்ததோபி அபவர்க ஹேதுனா பிரசாதேன பரிகிரகீதோஸ்மி. இப்போ ஒரு சில விஷயங்களை நான் நல்லா தெரிஞ்சுட்டேன். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ பிரத்யக்ஷித பிரபாவா பெருமாளுடைய பிரபாவம் இருந்துருக்க அப்படியே நேரடியாக பார்க்கப்பட்டதாக ஆயிடுத்துண்டு. இது என்ன பெருமாளுடைய பிரபாவத்தை நேரடியா பாக்குறது என்ன, மறைஞ்சிருந்து பாக்குறது என்ன, என்னன்னா பெருமாள் பண்ற காரியங்களை எல்லாம் நம்மளால இது பெருமாளுடைய காரியம்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அப்புறம் சொல்றோம், நாமளே நினைச்சிருந்தா கூட இந்த காரியத்தெல்லாம் பண்ணிருக்க முடியாது, அது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த காரியத்தை நம்ம பண்ணிருக்கோம்னு சொல்றோம். பெருமாளுக்கு அகட்டித கடனா சாமர்த்தியம் உண்டு என்று இதுல வந்து பார்த்தோம்னாக்க சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு, புராணங்கள்ல சொல்லிருக்கு, இதிகாசங்கள்ல சொல்லிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் கேட்டிருக்கோம். ஆனா இது பிரத்யட்சமாகவும் பாக்குற ஒரு நிலை நமக்கு இப்ப வந்திருக்கு. பெருமாளுக்கு அகட்டித கடனா சாமர்த்தியம்ன்றது, அகட்டித கடனா சாமர்த்தியம்னா முடியாத காரியத்தை முடியும்படியாக பண்றது. சூரியனை மறைக்கிறதுன்றது முடியாத காரியம். பெருமாள் என்ன பண்ற, தன்னுடைய சக்கரத்தால சூரியனையும் மறைக்கிறேன். இப்ப பகலை இரவாக்குறேர், இரவை பகலாக்குறேர், இதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாத காரியம். ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு கோவர்தனகிரிய ஒரு வார காலம் தன் சுண்டவரலால தன் கையால உள்ளங்கையால இப்படி தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிறான். பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே கோலமும் அழிந்திலன்னு சொல்லி சொல்ற அந்த குட்டி கண்ணன் கையில மருதாணிட்டு இருக்கிறான். மருதாணி எட்டு இருக்குச்சே, இவ்வளவு பெரிய மலையை தூக்கி மருதாணி அது மேல வச்சிருந்தாருனாக்கா அந்த மருதாணி எல்லாம் அழிஞ்சு போயிடுமோ இல்லையோ. ஆகையால இதெல்லாம் ரொம்ப காரியம் எல்லாம் பண்ணவானா மருதாணி அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அப்படியே இட்டுண்டா மாதிரியே அப்படியே இருந்துருக்கு. கோலமும் அழிந்துலன்னு இதெல்லாம் பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம் என்பதாக. இது நம்ம புராணங்கள்ல பார்த்திருக்கோம், இதிகாசங்கள்ல பார்த்திருக்கோம், இப்படி எல்லாம் பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தை பார்த்திருக்கோம். ஆனா ஒரு விஷயம், நானே இப்ப பிரத்யட்சமா பாக்குற நிலைக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொல்றேன். நான் பண்ணின பாப்பங்கள்லாம் நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னாக்க ஒரு பாப்பமா ரெண்டு பாப்பமா எத்தனை பாப்பம் நான் பண்ணிருக்கேன் சொல்ல தெரியல. ஆனா இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கிற நானே மோட்சத்துக்கு காரணமாக, அதாவது எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நான் பெற்றிருக்கேன், நானும் மோட்சத்துக்கு போகக்கூடியவனாக இருக்கேன்னு சொல்லி சொன்னேன்னாக்க இது பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தினாலதான் வருதே தவிர என்னுடைய செயல்னால வந்ததுன்னு சொல்லவே முடியாது. என்னுடைய பாப்பங்கள்லாம் இன்னைக்கு நேத்தி ஆரம்பிச்சதில்ல, இந்த ஜென்மாலையே எவ்வளவோ பாப்பம் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்ன ஜென்மா, இதுக்கு முன்ன ஜென்மான்னு பார்த்தோம்னா அனாதியாக இருக்கிற ஜென்மாக்கள்ல நான் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன்றது சொல்லியே முடியாது. அத்தனை பாப்பங்களையும் போக்கடிச்சு எனக்கு மோட்சாந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை அந்த பரம புருஷார்த்தத்தை நானும் பெரும்படியாக அந்த பெருமாள் பண்றேன்னு சொன்னாக்க
இது என்னுடைய செயல்னால வந்ததில்ல, பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தினாலதான் வந்ததுன்றது. இதுதான் பிரத்யக்ஷீகிருத அகட்டித கடனா சாமர்த்தியம்னு சொல்லி சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. எதகம் அனந்தாபராத சந்ததோபி அபவர்க்கேதுனா பிரசாதேன பரிகிரகீதோஸ்மி. மோக்ஷன்ற ஒரு இது, எமே வைஷவருணத்தை தேன லப்யகான்னு சொல்ற ஸ்ருதி சொல்றது. பெருமாள் யாரை நினைக்கிறேனோ அவளால தான் மோட்சத்தை அடைய முடியும். எல்லாராலையும் எல்லாம் மோட்சத்தை அடைய முடியாது. பெருமாள் என்ன நினைக்கும்படியாக பண்ணப்பட்டது இந்த பக்தி யோகம். அதனால இந்த வியாஜத்தினால பகவத் அனுகிரகம் என் மேல விழருது. இந்த பகவத் அனுகிரகம்ன்ற ஒரு காரணத்தை கொண்டு நினைச்சே பார்க்க முடியாத என்னுடைய பாபங்கள் மொத்தம் கழிஞ்சு போயிடுது. இப்ப இதுல இருந்தே ஏற்படுறது பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம். இவ்வளவு காரியத்தை இவ்வளவு பாபங்களை போக்கடிக்கிற பெருமாளுக்கு கோவர்தனகிரிய ஒரு வாரம் தூக்கிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்குமா, இல்ல பகல இரவாக்குறது தான் ஒரு கஷ்டமா? ஆகையால புராணங்கள்ல சொல்லியிருக்கிறதெல்லாம் சத்தியமான விஷயம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. இன்னும் ஒரு விஷயத்த சொல்றேன் நானு, அதையும் கேட்டுக்கோங்கன்ற. எதிக புறா புராண புருஷேண பகிஷ்கரணாதே பிரமித விருத்த விருத்தி விஷமம் பிரச்சார பகிஹி தரிதமோதமேகம் அனுபூய ரசாதிசயாதே ஸ்வபிதி மனோமதீயம் அவலிம்பதி முஹ்யதி வா. லோகத்துல எல்லாரும் எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது. இது லோக நியதி. ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப ஸ்னேகத்தோடு இருந்திருந்தவா கூட ஒருத்தர் இன்னொரு காலத்துல அவளே கூட சொல்ல முடியாத ஒரு அசூய அவள் விஷயத்துல ஏற்பட்டு அதனால ஒரு துவேஷ புத்தியும் ஏற்பட்டு இருக்கிறவளாக மாறத்துக்கு வழி இருக்கு. இது லோகத்துல இது ஒண்ணும் அல்பமான காரணமா தான் இருக்கலாம். எல்லாருமே விவேகா எல்லாருமே சாஸ்திரம் வாசவாளா இருந்தா கூட அவள் திறத்துல கூட அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் வருது. அதே மாதிரி எவ்வளவோ துவேஷியா இருந்தவங்க கூட எப்பவுமே துவேஷியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கால விசேஷத்துல அவளே கூட நண்பர்களாகவும் ஆகலாம். ஒத்தருக்கு துவேஷியா இருந்துட்டு இருக்கிறவா இன்னும் எல்லாருக்குமே துவேஷியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொருத்தருக்கு சுஹ்ருத்தாவும் இருக்கலாம். இப்படி பல தரப்பட்டதாக இருந்துட்டு இருக்கும் எண்ணங்கள்லாம். இப்ப அந்த மனசுன்றது இருக்க ஒரே நிலையில இல்லை. இப்ப இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய மனசு என்ன பண்ணித்து ஆதி புருஷனாக புராண புருஷனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான ஒதுக்கி தள்ளிப்பிடுத்து. அவரை அவர் இன்னமும் நம்ம எதிரதான் நின்றுண்டே இருக்கேன். நமக்காகவே என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். நாம எப்பப்பெல்லாம் பறக்கிறோமோ அப்பெல்லாம் பெருமாளும் நமக்கு எதிர வந்து வந்து, அப்பா இந்த ஜென்மாவிலேயான என்ன நினைப்பா, இந்த ஜென்மாவிலேயான என் விஷயத்துல எதனா ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை பண்ணையானாக்க உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும், அதுக்காக தான் உன் எதிர வரேன் வரேன்னு பெருமாள் சொல்ற மாதிரி நமக்காக கூடவே அவரும் அவதாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம பொருட்படுத்துறது இல்லை, நாம அதெல்லாம் உதாசீனப்படுத்திடுறோம். அதனால என்ன ஆறுது, நாம பெருமாளை தெரிஞ்சுக்காத போயிடுறோம். எதிக புறா புராண புருஷேன பகிஷ்கரணாது பிரமித விருத்த விருத்தி விஷமம் பிரச்சார பகிஹி. இப்ப எம் மனசு பெருமாள் விஷயத்துல போகாததுக்கு காரணம் என்ன? இப்ப நீ சொல்ற மாதிரி பெருமாள் எதிரெதிர நின்று நம்மள அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்காது. அப்படி கணக்கு இருந்ததுன்னாக்க எம் மனசு பெருமாள் விஷயத்துல போயிருக்கணுமோ இல்லையோ? பெருமாள் விஷயத்துல போகல, ஏதோ இந்த சம்சாரத்துல சிந்தையில தான் இருந்திருக்கு. மேல மேல ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இது பண்ணணும்னு இப்படிப்பட்ட சிந்தைகள்ல நான் இருந்துட்டேன்.
இப்படிதான் எல்லாருமே இருந்துட்டு இருக்க. இப்போ ஆதி புருஷனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகாத இத்தனை நாள் வரைக்கும் நம்ம போயிட்டோம். இதுக்கு காரணம் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியாக நாம நடந்து கொள்ளாததுதான் காரணம். ஆஜ்யா கைங்கரியன்னு சொல்றதுக்கு சந்தியாவந்தனாதிகள் பண்ணணும், எத்தனையோ காரியம் சத்தியம்பர தர்மஞ்சர நல்லா சொல்லியிருக்கு. அவர் பெருமாள் என்ன சாசனம் பண்றாரோ கட்டளை இடுறாரோ அந்த கட்டளையை நாம பின்பற்றுவதில்லை, அதனால ஏற்பட்ட கஷ்டம்தான் இது. அப்ப கட்டளையை நாம பின்பற்றாமல் போயிட்டுமானாக்க யார் தான் நம்மள கொண்டாடுவா? யாரும் கொண்டாட மாட்டா. அப்ப பெருமாளும் கொண்டாடல நம்மள. புராண புருஷேன பகிஷ்கரணாது பிரமித விருத்த விருத்தி விஷமம் பிரச்சார பகிஹி. இந்த மனசு என்ன பண்ணிடுத்துனாக்க உண்மைக்கு புறம்பாடாக புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டதாக இருக்கு. சுகம் எது சுகம்னு ஒரு முதல்ல ஒரு கேள்வி வருது. வேதாத்தியனம் பண்றது சுகம், சாஸ்திரம் வாசிக்கிறது சுகம், எப்படி சொல்றதெல்லாம் இதெல்லாம் சுகம்னு நாம ஒரு சிலர் நினைக்கிறோம். நிறைய பணம் சம்பாதிக்கிறது, பிரசித்தி பெறுவது, இதெல்லாம் சுகம்னு சொல்லி இன்னும் சில பேருடைய எண்ணம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு சுகமாக அவ நினைக்கிறான். இது உண்மையான சுகம் எதுனாக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற, இதுதான் பரம புருஷார்த்தம். இப்ப சத்தியமான விஷயம் தவிர அதனுடைய விருத்தமான விஷயங்கள்ல நம்முடைய மனசு ஈடுபட்டு அதுலயே சுத்திண்டு இருந்திருக்கு இத்தனை நாள் வரைக்கும். இப்ப அதே மனசு இப்ப என்ன பண்றதுன்னா, இப்ப பக்தி யோகம் பண்ண பிற்பாடு எம்பெருமான் இடத்துலயே நம்மளுடைய மனசை வச்சு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால ஸ்வரூப ஞானத்தை தெரிஞ்சுட்டு நாம எப்படி எது புருஷார்த்தம் எது உபாயம் என்பதெல்லாம் நாம தெரிஞ்சுட்டு இப்ப பெருமாள் இடத்துல நாம பக்தி யோகம் பண்றோம். இப்படி யாரெல்லாம் பக்தி யோகம் பண்றவாளா இருக்கச்சு, இதுக்கும் அந்த மனசுதான் வேணும். அந்த மனசே இப்ப என்ன பண்றது, ஏகம் அனுபூய ரசாதிசயாது ஸ்வபதி மனோ மதுயம் மதியம் அவலிம்பதி முக்கியதி வா. இந்த ரசத்தை தெரிஞ்சுட்டோம், பகவத் அனுபவ ரசம், பகவத் கைங்கரிய ரசம், இத தெரிஞ்சின்ற பிற்பாடு இந்த மனசு இருந்துருக்க அதை விடமாட்டேன்றதான். எந்த மனசு பெருமாளிடத்துல இத்தனை நாள் வரைக்கும் ஈடுபடாத நல்லதில்லாத விஷயத்துல நல்லதுன்ற புத்தியோடு இருந்துட்டு காலத்தை கழிச்சுண்டு வீணே திரிஞ்சுண்டு இருந்ததோ அதே மனசு தான் ஆச்சாரிய அனுகிரகத்தினால பெருமாள் இடத்துல ஈடுபட்டு அந்த இதை விடமாட்டேன்னு சொல்லி சொல்றதா. இது வந்து சாதாரணமா இப்படி பகவத் விஷயத்துல ஈடுபாடு ஏற்படுத்துறது அதை நாம நடந்துக்கிற ஈடுபடுறதுன்றதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்கணும்னாக்க அப்பா அம்மா தான் இருக்கணும். நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சு காஞ்சிபுரத்துல வைசாகோத்சவம் நடைபெறும், அந்த வைசாகோத்சவத்துக்கு போகணும், பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை எப்படி ஏற்படுத்துவா பெரியவா அப்படின்னா, அங்க போனேன்னா பெருமாள் சேவை ஆச்சரியமா இருக்கும், வேதபாராயணம் ஆச்சரியமா இருக்கும், பெருமாள் இப்படி எழுவார் அப்படின்னுட்டு விசேஷமா ஒன்னு ஒன்னையும் சொல்லி 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 அதை பார்க்கணும், அதை சேவிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையை உண்டு பண்ணிடுவா. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் நாம அதை நேர போய் சேவிக்கச்சே தோபாரு இப்ப சிம்மவாகனத்துல எப்படி எழுற இருப்பாரு, இப்படி சேஷவாகனத்துல எப்படி எழுற இருப்பாருன்னு இதை ஒன்னு ஒன்னும் சொன்ன பிற்பாடு அதுல ஒரு ரசம் ஏற்பட்டுடும். அடுத்த வருஷத்துல நாம என்ன பண்ணுவோம்னாக்கா வைசாகோத்சவம் வந்துடுச்சோம்னா முன்ன நாம தான் கிளம்புறவாளா இருப்போம். இப்படி இத ரசத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஆச்சுனாக்க அந்த பெருமாளை வைசாகோத்சவத்துல சேவிக்காத போயிட்டுமானாக்க பைத்தியம் பிடிச்சு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறது. ஒரு காலத்துல போகவே போகாத இருந்த ஒத்தரை இந்த ரசத்தை ஏற்படுத்தின பிற்பாடு
பெருமாள் சேவிக்கலன்னா பைத்தியம் பிடிச்சு போயிடும்ன்ற அளவுக்கு கொண்டு விடுறதுன்னாக்க இதை என்னன்னு சொல்றது அகோன்னு சொல்ல ஆச்சரியன்றது அர்த்தம் ததிதமகோ தமேகம் அனுபூய ரசாதிசயாது ஒரு ரச அந்த ரசத்தை சுவைப்புனால ஸ்வபிதி மனஹா இந்த மனசு தூங்குறதா இல்ல இது ரொம்ப கொழுப்பேறி போயிடுதா இல்ல மோகமுற்றதா அதுலயே மோகத்துல ஈடுபட்டதாக இருந்திருக்கான்னு சொல்ற அதாவது இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை பகிஷ்கரிச்ச பெருமாள் இப்படி எடுத்துக்கோங்க அவருடைய சங்கல்பத்தினால தானே நம்ம பெருமாளை சேவிக்கிறோம் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறோம் நாம நடந்துக்கலன்றது வேற விஷயம் இத்தனை நாள் வரைக்கும் அவரால நாம பகிஷ்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் ஆனா அவர் விஷயத்துல அந்த புருஷனையே தாம் அனுபவிச்ச பிற்பாடு அவரை விடுறதுக்கு மனசு இல்லாத நாம இருந்துட்டு இருக்கோம் ஆகையால அந்த ராசிக்கம்ன்றது இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சங்கீதத்துக்கு ஒரு ராசிக்கம் ரொம்ப முக்கியம் சங்கீதம் வரைக்கு பார்த்தோம்னாக்க அதுல ஞானம் இல்லாத போயிடுச்சோம்னாக்கா ரொம்ப ரசிக்காது ஏதோ நல்லா இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அதுல ராகங்கள் தாளம் இதெல்லாம் வந்து ஸ்ருதி லயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அதுல அந்த விஷயத்துல ஒரு நல்ல ஞானம் வந்துடுத்துனாக்கா அந்த சங்கீதத்துல பிச்சு பிடித்தவளும் ஆயிடுவா அவ எல்லாரும் அதெல்லாம் மாதிரிதான் இந்த இடத்துல பகவத் ரசமும் பெருமாளை அனுபவிக்க தெரியாததுனால பெருமாளிலேருந்து தூர தூரம் இருந்தோம் இப்ப பெருமாளை அனுபவிக்க தெரிஞ்ச பிற்பாடு பார்த்தோம்னாக்க அந்த பகவத் ரசம்ன்றது இருக்க ஒரு நாளும் குறையாது இன்னும் கேட்டா அதுலயே ஒரு மோகம் ஏற்பட்டு போயிடும் அதுல ஒரு பைத்தியம் ஏற்பட்டு போயிடும் இதுதான் வாஸ்தவமான விஷயம் என்று சொல்ற யதிக புறா புராண புருஷேண பகிஷ்கரணாதே பிரமித விருத்த விருத்தி விஷமம் பிரததார பகிஹி ததிதமஹோ தமேகம் அனுபூய ரசாதிசயாதே ஸ்வபிதி மனோ மதீயம் அவலிம்பதி முஹ்யதி வா இப்போ அகடித கடனா சாமர்த்தியத்தை பத்தி கொஞ்ச நாள் முன்ன பேசியிருந்தோம் இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள பெருமாள் பண்ற ஒரு அகடித கடனா சாமர்த்தியம் இதுதான் நம்ம மனசு எங்கெங்கயோ ஈடுபட்டிருந்தத பெருமாள் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்ணி நேர அதுதான் அபரமபி விசித்திர விசித்திரம் மேத்தது அனுபவாமி இந்த புருஷன் சொல்ற இது தவிர இன்னொரு விஷயமும் நடக்கிறது இப்போ காலபேதேன புருஷபேதேனன்னு சொல்றது ஒத்தனுக்கே வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு நிலை ஏற்படுகிறது சின்ன வயசுலாம் ரொம்ப கோபக்காரனா இருப்பான் வயசாக வயசாக என்ன ஆகும்னாக்க ஒரு நிலைப்பாடு ஏற்படும் இது என்னத்தை கோவப்பட்டு என்ன பண்ண போறோம் இவாள்ட சொல்றதுனால நாம திருத்த போறதில்ல இல்ல நாம சொல்லி திருந்தவும் நடக்க போறதில்ல நாம என்னத்துக்கு சொல்றது நாம வெறுமை வாய்மூண்டு இருந்துடலாம் இல்ல நல்லத்தனமா சொல்லி பார்ப்போம் இப்படி எல்லாம் புத்தி ஏற்படும் இதே சின்னவாளா இருக்கச்சே எதிரும் புதிரையும் சண்டை போட்டு இருப்போம் இப்ப ஒரே மனசுக்கே கால விசேஷத்துல வரச்சே மாறி மாறி நடந்துக்கிறதுன்றது இருக்கு வியக்தி விசேஷத்துல ஒரு சில பேரை பார்த்த உடனே நமக்கு அது அப்படியே அது எது சொன்னாலும் ஏத்துக்கணும்னு தோன்றது சில பேர் விஷயத்துல வரச்சே அவ நல்லதே சொன்னா கூட அது கெட்டதா தோன்றது இதெல்லாம் நம்மளுடைய ஒரு பிராரப்தம் பிராரப்தம் தான் இப்போ தன்னுடைய பரிஸ்தியை அனுபவிச்சு தனக்கு இருக்கிற நிலைய புருஷன் சொல்றான் அன்னேஷா மஜகத்ரி வர்க்க மனசாமாயு க்ஷயத்ராச ஆயு க்ஷயத்ராசதைஹி அப்ரத்யூஹ கதி க்ரமைஹி அவிததம் வியாபார தன்யஸ்ய மே பிரஷ்யத்பிஹி திவசைஹி பிரவருத்த வ்ருஷினா கூபார பாரிபவன்னே பிரத்யாசீததி முக்தி வாசர இதி பிரீதி பிரதிஷ்டாப்யதே ஒரே மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி போறதுன்றத பார்த்து பார்க்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றோம்
ஒரு நாம எவ்வளவுதான் நம்ம மனசுக்குள்ளயோ நம்ம உடல் அளவுலயோ சில சில விஷயங்களை நாம ஏத்துக்காத இருந்தாலும் கூட உண்மைன்றது ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அதுல முதல் சொல்றது வயசு. வயசுனால வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி கிழத்தணும். நாம என்ன திருப்பி திருப்பி என்ன பண்ணிக்கலாம், உடல் அளவுல வெளியார் புரிஞ்சுக்காத அளவுக்கு எதனா சாயங்கையும் பூசிண்டு தலைமுடிய வேணா கருப்பா ஆக்கிக்கலாம், எதனா பண்ணிக்கலாம். ஆனா வயசுன்றது இருந்துருக்க அது கட்டாயம் அது நடைபெறதான் போறது, அது மேல அதனுடைய காரியம்ன்றது கட்டாயம் நடைபெற போறதுதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இப்ப இந்த வயசுல வரைச்சே நம்மளுடைய எண்ணமே இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்துருக்குன்னாக்க, தர்மார்த்தங்களாக தர்மார்த்த காமம்னு சொல்லக்கூடிய மூன்று வித புருஷார்த்தங்கள்ல ஈடுபடுறவர்களாக இருந்தவனாக்க, ஐயோ ஒவ்வொரு நாள் குறைஞ்சு போயிருதே குறைஞ்சு போயிருதே, நம்ம ஆயுசுல ஒரு நாள் போயிட்டே ஒரு நாள் போயிட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ 5 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பதவியில பெரிய பதவியில ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவன் முதல் நாள்ல இருந்து எனக்கு ஏற்பட்ட 5 வருஷத்துல ஒரு நாள் போயிடுத்து ஒரு நாள் போயிடுத்துன்னு தான் ஒவ்வொரு நாளும் அவன் விசாரப்பட்டு இருப்பானே தவிர, நாம ஒரு நாள் அனுபவிச்சோம் ஒரு நாள் அனுபவிச்சோம் ரெண்டு நாள் அனுபவிச்சோம்னு அந்த சந்தோஷப்பட மாட்டோம். அதனால இதுல வர குறவை கொண்டு பயப்படுறவா தான் அதிகம். அதே மாதிரி வயசாயிட்டேன்னு சொன்னாக்க, நாம நன்னா அனுபவிச்சுட்டோம், 60 வயசு அனுபவிச்சாச்சு 70 வயசு அனுபவிச்சாச்சு, ஒன்றும் குறவில்லை, நிறைய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டோம், நம்ம மீதி விஷயங்கள்லயும் நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம் நன்னா பண்ணிருக்கோம்னு ஒரு சந்தோஷத்தோட இருக்கலாம் இல்லையோ, அதை பத்தி நினைக்க மாட்டா. அவ மொத்த பேரும் என்ன நினைச்சுப்பா, பாதிப்பு இது எல்லாம் எல்லாருக்கும் இருக்க பொதுப்படையான ஒரு நிலைப்பாடு தான் இது. ஐயோ 1 வயசு போயிட்டு இவ்வளவு வயசாகி போட்டு வயசாக போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப இந்த மாதிரி இருக்கிறது ஆயுஷ பார்த்து பயந்த காலம்ன்றது ஒரு காலம். அன்னேஷாம் அஜக திரிவர்க்க மனசாம் ஆயுக்ஷயத்ராசதை. எந்த நாள்கள்ல தர்மார்த்த காமங்கள்ல ஈடுபட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆயுஷனுடைய ஒரு குறவுனால, அதாவது ஒவ்வொரு நாளும் போறதுனால, அதனால பயத்தை உண்டு பண்றதாக இருந்துருக்கு. எப்படி போறது? ஆன்மீகம்னு ஒரு கிரந்தம், அதாவது ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத பத்தி சொல்றது. அதில் முதல்ல சொல்றாரு, தூங்கி எந்த உடனே ஒவ்வொருத்தரும் நாம என்ன பண்ணணும்ன்றது. வியர்த்தம் வீட்ச வயங்கதான்னு சொல்றாரு. நம்மளுடைய நாள்லாம் வீணா போயிடுது. என்னது, எவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கோம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் இப்படிலாம் இருக்கச்சே, வீணா போயிடுத்து வீணா போயிடுத்துன்னு ஒன்றும் சொல்ல முடியுமா? ஆமாம், வீணா தான் போயிடுது. எப்படின்னு, அந்த பகவத் தியானம் இல்லாத போயிடுது. உண்ணா நாள் பசி என்பது இல்லைன்னு சொல்லி சொல்ற, அதாவது சாப்பிடாததுனால அந்த நாள் வீணா போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கெல்லாம் பகவத் சிந்தனம் இல்லாத நாளோ அந்த நாள் தான் வீணான நாள்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இப்ப அந்த மாதிரி கணக்குல நாம பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய காலத்துல பகவத் சிந்தனம் பண்றதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துருக்கு. ஆகையால நம்மளுடைய கால மொத்தத்தையும் வீணாக்கிட்டோம் தான் சொல்லணும். அப்ப தூங்கி ஏந்திருக்கச்சே நாம நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு இத்தனை நாள் தான் வீணா போயிட்டு, இந்த தினமாவது வீணாகாத பகவத் சிந்தனத்திலையும் பகவத் கைங்கரியத்திலையும் நாம ஈடுபடும்படியாக பெருமாள் நமக்கு புத்தியை கொடுக்கணும்னு நாம அதை சிந்தனம் பண்ணணும். இப்படி எத்தனை பேர் நாம பண்றோம் தெரியல. பெரிய மகான்களாக இருக்கிறவா இப்படிப்பட்ட சிந்தனையே பண்ணுவா? இப்போ சாதாரணமா இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆயுஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும்
அது வந்து வீணா போயிடுது, ஒவ்வொரு நாளும் போயிட்டே போயிட்டேன்னு ஒரு பயத்தை உண்டு பண்றதாக இருந்துருக்கு. அஜக திரிவர்க்க மனசாம் ஆயுகோ க்ஷயத்ராசதை அப்ரத்யூஹ கதிக்ரமை அவிதத வியாபார தன்யஸ்ய மே. சரி, நான் நினைக்கிறேன் ஏதோ நான் இன்னைக்கு இதை மாத்தினோம் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாக்க என்னால பகவத் சங்கல்பத்தை மீறி ஒரு காரியம் பண்ண முடியுமா? நிச்சயம் பண்ண முடியாது. இன்னைக்கு இப்படிதான் நடக்கணும்னு பகவத் சங்கல்பம் இருந்ததுன்னாக்க அது அப்படிதான் நடக்குமே தவிர வேற மாறுதல என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுட்டும் கூட நானே பண்றேன் நானே பண்றேன்னு எத்தனை பேர் நினைச்சுக்கிறா, அதுதான் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அவிதத்தம் வியாபார தன்யஸ்யமே. அதோட இல்ல, இன்னொரு விஷயம், நான் பண்றது மொத்தம் வீணான செயல், நல்ல காரியமே பண்ணல, எத்தையத்தையோ பண்ணிட்டு இருக்கு. அந்த எத்தையத்தையோ பண்றது கூட நான் பண்றேன்றது கிடையாது, யாரோ பெருமாள் தான் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொல்லணும், அதையும் நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கிறது எது எப்படி நடக்கிறதோ அது நடந்துதான் ஆக போறது, அதுக்காக நம்ம கரைந்து என்ன பிரயோஜனம்ன்றத யாருமே மனசால கூட நினைக்கிறது இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருந்தவனாக இருந்தேன்னு சொல்லிட்டேன். அதாவது இதுக்கு முன் பின்னு சொல்ற பக்தியோக நிஷ்பத்திக்கு முன்ன இருந்த காலம், தர்மார்த்த காமங்கள்ல ஈடுபட்டு இருந்த காலத்துல, நமக்கு ஸ்வரூப ஞானம் வரத்துக்கு முன்ன இருந்த நிலையில இப்படி எல்லாம் நான் எண்ணிக்கொண்டு இருந்தேன். இப்ப ஸ்வரூப ஞானம் வந்துடுத்து, பெருமாளுடைய அனுகிரகத்துக்கும் நான் பாத்திரமா இருக்கேன், நான் பக்தியோகத்துல ஈடுபடும்படியாக பண்ணி அதனுடைய நிஷ்பத்தியும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்துல என்னுடைய ஆயுஷ் சேஷத்தை நான் எப்படி, ஆயுஷனுடைய மிகுந்த காலத்தை நான் எப்படி நினைக்கிறேன்றதையும் பார்க்கணும். இதுதான் புருஷன் இங்க சொல்றார். பிரஷ்யத்பிர் திவசைஹி பிரபுத்த விருஜினா கோபார பாரிபவன் பிரத்யாசீததி முக்தி வாசர இதி பிரீதி பிரதிஷ்டாப்யதே. இப்ப என்ன எடுத்துன்னா, இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரத்துல இருந்தோம், அந்த சம்சாரமே ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய எல்லைன்றது எங்க இருக்குன்னே தெரியாத தளைச்சிண்டு இருந்துருக்கிற நமக்கு அந்த சம்சாரத்தினுடைய அக்கறை இருக்க, அக்கறையாக சொல்லக்கொடுக்கிற ஒரு மோட்சன்றது இப்ப கண்ணுக்கு புலப்பட்டு போயிடுது. அதனால இந்த பகல் இத்தனை நாள் வரைக்கும் இருட்டுல இருந்தோம், இப்ப பகல் நமக்கு ஏற்பட்டிருக்கு, விடிவுன்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த அருணோதயம் வந்ததுன்னாக்க சூரியோதயம் ஆக போறது, இனிமே இருட்டெல்லாம் போயிட போறதுன்னு எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருப்போமோ அந்த நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப பக்தியோக நிஷ்பத்தி ஏற்பட்டு பகவத் அனுகிரகமும் நமக்கு ஏற்பட்டுடுத்துனாக்க இந்த பிராரப்த கர்மா முடிஞ்ச உடனே மோட்சம் வரப்போறது. நான் சீவைகுண்டத்துல ரொம்ப சீக்கிரமே போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பரம புருஷார்த்தத்தை நான் அனுபவிக்க போறேன். இப்படிப்பட்டதுனால சீக்கிரமா வரப்போறது வரப்போறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் கழியறதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறனாக இருந்துட்டு இருக்கேன் நானே. இதுதான் முன்பு இருந்த நிலைக்கும் இப்படி இப்ப இருக்கிற நிலைக்கும் ஒரு வேறுபாடு. இந்த நிலையில நான் பெருமாளை நான் வந்து நினைச்சுண்டு என்னைக்கு எனக்கு அந்த பரம புருஷார்த்த சித்தி ஏற்பட போறது, சேவை குன்றத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறேன், ஹாவுகான்னு சாமகானம் பண்ண போறேன், பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு சொல்லிட்டு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்தியும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளையும் சொல்லிண்டு எம்பெருமானும் நான் என்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறேன், ரொம்ப சீக்கிரத்திலேயே நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாள் போயிட்டு ரெண்டு நாள் போயிட்டுன்னு அதை ஒரு சந்தோஷத்தோட ஏத்துக்கிற நிலை எனக்கு வந்திருக்கு. இதுதான் ஒரே மனசுக்கு முன்பு இருந்த நிலை பின்பு இருந்த நிலை என்கிற ஒரு இது. அந்நேஷாம் அஜகத்ரிவர்க்க மனசாம் ஆயுட்சயத்ராசதைஹி அப்ரத்யூஹ கதிக்ரமைஹி அவிதத வியாபார
न्यस्यमे भ्रस्यद्भिर्दिवसैः प्रवृद्धवृजिना कोपारपारीभवन् प्रत्यासीदति मुक्तिवासर इति प्रीतिः प्रतिष्ठाप्यते. ஒவ்வொரு நாளும் கழிஞ்ச உடனே அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். இதோ வந்துட போறது, சீக்கிரமே வந்துட போறது, சீக்கிரமே வந்துட போறதுன்னு சந்தோஷத்தோட இருக்கு. இதமப்பிச்ச மகத்தரும் பிரீத்தி காரணம். இதை காட்டுல இன்னொரு ஒரு பிரீத்திக்கு காரணமாக இருக்கிற விஷயம் ஒன்னு இருந்துட்டு இருக்கு, அதையும் நான் சொல்றேன்னு சொல்ற. எதே தத்து தஹர குஹரே தேவஹ திஷ்டன் நிஷத்வர தீர்கிகான் நிபதித நிஜாபத்யாதித்தாவதீர்ன பிதிருக்ரம. தமனிமிகனஸ்தஸ்மின் காலே சைவ சதாதிகம் அக்ருதகபுர பிரஸ்தானார்த்தம் பிரவேசயதி பிரபுஹு. பிரபுஹுன்னு சொல்ற சாக்கா பெருமான, பெருமாள் ஒரு காரியம் பண்றாராம். அகிருத்தக புற பிரஸ்தானார்த்தம் பிரவேசயதி பிரபு. அகிருத்தக புறம், இப்பெல்லாம் நகரம் டவுன்ஷிப் நிர்மாணம் பண்றது இது பண்றது எல்லாம் சொல்ற கடலையோ, அந்த காலத்துல கூட ஸ்ரோத்ரி அக்ரஹார பிரதிஷ்டைன்னு பண்ணுவா. அதெல்லாம் கிரமமா சாஸ்திரியமாக பண்றது, அதெல்லாம் தான் ஸ்ரோத்ரி அக்ரஹாரம்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி வரச்சே ஒருவராலே நிர்மாணம் செய்யப்படாத ஒரு நகரம் அது சீவைகுண்டம். ஆகையால அத சொல்ற அகிருத்தக புற பிரஸ்தானார்த்தம். சீவைகுண்டத்துக்கு கிளம்ப போறோம். இப்ப இந்த சரீரத்தை விட்ட உடனே மோட்சம்தான் நமக்கு இருக்கு, இதுதான் பிரதீட்சிச்சுட்டு இருக்கு. நாமளும் பிரதீட்சிச்சுட்டு இருக்கோம், சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். இந்த புருஷனுடைய நிலை இது. அதுக்காக அர்ச்சராதி மார்க்கத்துல போனாதான் சீவைகுண்டத்துக்கு போக முடியும். அர்ச்சராதி மார்க்கத்துல போகணும்னாக்க நம்ம சரீரத்துக்குள்ள எத்தனையோ நாடி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதுல நூத்துக்கணக்கு மேல நூத்துக்கு மேல இருக்கக்கூடிய நாடிகள்லாம் இருக்கு. அந்த நாடிகள்ல பிரதானமான ஒரு நாடி, அந்த நாடி வழியா வெளியில போகணாதான் அர்ச்சராதி கத்தியிலேயே போக முடியும். அர்ச்சராதி கத்தியில யார் போறாளோ அவளுக்கு தான் மோட்சம் உண்டு. அப்ப அந்த நாடியில பிரவேசிக்க பண்ணணுமே, அத பண்றவர் சாட்சாத் எம்பெருமான் தான். அவர் எப்படி பண்றேன்றதான் பூர்வார்த்தத்தினால இந்த ஸ்லோகத்துல சொல்ற. தஹர குஹரே தேவஹா திஷ்டன்னு நிஷத்வர தீர்கிகா நிபதித நிஜாபத்யாதித்தாவதீர்ன பிதிருக்ரமாத் என்பதாக சொல்றேன். நம்மளுடைய ஹிருதய பிரகாசம் இருக்க இதுல ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல பெருமாள் எழுந்தருளி இருந்துட்டு இருக்கு. அதுலயும் எப்படி இருந்துட்டு இருக்கேன்னா, இப்ப நம்மளெல்லாம் ரக்ஷணம் பண்றதுக்காக இருக்க இதுல ஒரு பெரிய சேர், சேரோடு இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குட்டை குள நீர்நிலை. அந்த நீர்நிலையில ஒரு குழந்தை விழுந்துருத்தோம்னாக்க அது சேரா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி அந்த குழந்தை இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தியினால அப்பா நடுவுல இறங்கி அந்த குழந்தைய எப்படி ரக்ஷணம் பண்ணுவாரோ அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நாம் இந்த ஜீவன் அக்ருதகபுரம்னு சொல்லக்கூடிய சீவைகுண்டத்துக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த பிரகிருதி மண்டலத்துல நம்முள்ள ஒருத்தராக இறங்கி நமக்கு அந்த நூத்துக்கு மேல இருக்கிற முக்கியமான நாடியாக சொல்லப்படுகிறது இருந்துட்டு இருக்க அந்த ஒரு தனிப்பட்ட சுஷும்னா நாடின்னு பேரு, அந்த நாடியில பிரவேசிக்கும்படியாக பண்றேன். அந்த நாடி மாத்திரம் வெளிச்சம் போட்டு காமிச்ச மாதிரி நமக்கு காண்பிச்சு அந்த நாடிய காண்பிச்சு நமக்கு பிரவேசத்தை பெருமாள் ஏற்படுத்துறேர். ஆகையால அந்த பெருமாள் இடத்துல நம்ம எப்படி அவர் பண்ணின அனுகிரகத்தை நினைக்கிறதுன்னே தெரியலன்னு இங்க சாதிக்கிறேன். அதிகதஞ்ச மகதிதானியம் அஸ்மாபிகி ஐஸ்வர்யம். இதோட மாத்திரம் இல்ல, நாம
இந்த அந்தர்யாமியினுடைய அனுபவம் இருந்துருக்க அது ஒரு பெரிய ஐஸ்வர்ய அனுபவம் மாதிரி இது. பிரத்யூஹானவதீ விவேக சுபட யுத்தேஷு பத்தேஷு தீ பத்தேஷு தீ தத்பூம்னை வகதா தியஸ்தரணதா சம்பூயசா பூயசாம் பிரத்யக்ஷாகமயுக்திபிஹ பிரணிஹித த்ரித்வேஷு தத்வேஷ்வமி லட்சியாலட்சியகுணேஷு லப்ததிஷணோத்ஸேதாஹ சமேதாமஹே. இப்போ என்னுடைய நிலை எப்படி இருக்குன்றது சொல்லிட்டுங்க. புருஷன் ஜீவன், ஜீவனுடைய பிள்ளைகள் தான் விவேகம் மோகம் இவெல்லாம். விவேகன் எப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கனாக்க பிரத்யூகான் அவதி விவேக சுபட்டஹா யுத்தேஷு பத்தேஷு தீஹின்னு சொல்ற. அதாவது விவேகன்னு ஒரு சேவகன் தன்னுடைய தோள்ல எப்பவும் அம்புகள்லாம் போட்டு சித்தமா காத்துட்டு இருக்கான். யாரு காம குரோத மோகன் போன்றவர்களால புருஷனுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட விவேகன் இன்னி தினத்துல அந்த புருஷன், அதாவது காமம் குரோதம் லோபம் இவர்களெல்லாம் அழிச்சு வச்சு. பிரத்யூகானவதீத்து விவேக சுபட்டஹா யுத்தேஷு பத்தேஷு தீஹி. பிரத்யூகான் மோட்சத்துக்கு போறதுக்கு தடங்களாக இருந்துருக்கிற காமம் குரோதம் முதலியவைகளின் அர்த்தம் அதுக்கு. அவைகளெல்லாம் கொன்னு தேத்தாச்சு விவேகநகர மகாராஜா. தத்பூம் நைவகதா தீய சரளதா சம்பூயசா பூயசா. சரி, அதோடு இல்லாத புத்திக்கு சில சஞ்சலங்கள்லாம் இருந்தது. இதை ஏற்கனவே பார்த்தோம். ஒரே மனசு தான் ஒரு காலத்துல விசேஷமா இருக்கணும்னு, அதாவது ஒரு காலத்துல தர்மார்த்த காமங்கள்ல ஈடுபட்டு இருந்த மனசு, அந்த மனசு இப்ப மோட்சத்துல அடையணும்னு அதுல ஈடுபாடு வரும்படியாக பண்ணிருக்கு. ஒரு காலத்துல இந்த ஆயுசு ஒவ்வொரு நாளும் போயிடுறதே போயிடுறதேன்னு அந்த ஆயுசு போறதை பார்த்து பயந்திருந்த மனசு, இப்ப ஆயுசுல ஒவ்வொரு நாள் ஒரு நாள் போனாக்க ரொம்ப சந்தோஷம், நான் சீக்கிரமே பெருமாளை அடைய போறேன்னு சொல்லி சொல்ற. பிராயேண அகிருதத்யத்வாதே மிருத்யோஹோ உத்விஜதே ஜனஹா கிருதகிருத்யா பிரதீட்சந்தே மிருத்யம் பிரியமிவாதிம். செய்ய வேண்டியதை செய்யாமல் கணக்கை இருந்தாள்னாக்க, ஐயோ எனக்கு ஆயுசு போயிட்டு இதுக்குள்ள பண்ணுமே இதுக்குள்ள பண்ணணுமேன்னு விசாரப்பட்டிருப்பா. கிருதகிருத்தியா பிரதீட்சந்தேன்னு செய்ய வேண்டியதை செஞ்சவர்களாக கணக்கை இருந்துட்டாள்னாக்க அந்த மிருத்யுவை எதிர்நோக்கி இருப்பா. பிரியமிவா திச்சிம், தனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்கிற ஒரு விருந்தினரை எப்படி எதிர்பார்த்துருப்போமோ அந்த மாதிரி எதிர்பார்த்துருப்பான்னு சொல்லி சொல்ற. இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னு கேட்டாக்க, ஒரு மனசே, அதாவது நாமளே ஒரு சமயத்துல இந்த ஆயுசு போயிடுறதே போயிடுறதேன்னு நினைச்சிருந்தவா, இப்ப ஆயுசு ஒவ்வொரு நாள் போறதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு அதை எதிர்நோக்கி இருந்துருக்கு. அத்த மனசினுடைய ஒரு சாஞ்சல்யம் அந்த அதை போக்கடிச்சாச்சு. இப்போ பிரத்யக்ஷாகம யுக்தி பிஹி பிரணிஹித்ரித்வேஷு தத்வேஷ்வமி லட்சியாலட்சியகுணேஷு லப்ததிஷணோத்ஸேதாஹ சமேதாமஹே. நம்ம மூணு பிரமாணங்களை ஒத்துக்கிறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக இப்படிப்பட்ட இந்த மூன்று பிரமாணங்களால பிரணிஹித த்ரித்வத்வேஷுன்னர். மூணு தத்துவம், மூணு தத்துவம்னாக்க சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய மூணு தத்துவங்கள், போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மத்வா என்பதாக ஸ்ருதி சொல்றது. ஆகையால இத பிரத்யக்ஷமாக பிரத்யக்ஷத்தினாலையும்
ஆகமத்தின வேதத்தினாலையும் அனுமானத்தினாலையும் ஒரே விஷயம்தான் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுல வந்து அதையும் தெரிஞ்சுண்டு விஷ்ணு பக்தின்றது ஒரு மனோரதம். இப்படிப்பட்டவாளாக இருந்திருக்கிறது மூன்று பிரமாணங்களால இந்த சேத்தனன் சேத்தனன் ஈஸ்வரன்றதை தெரிஞ்சுண்டு எம்பெருமானுடைய குணங்கள் லட்சியாலட்சியமாக இருக்கு. சில சமயத்துல பெருமாளுடைய அனுகிரகம் இதுன்னு நம்மளால நினைக்க முடியறது, சில சமயத்துல பெருமாளுடைய அனுகிரகத்தை பத்தியே நினைக்க முடியல, ஒண்ணுமே நினைக்க முடியாத ஒரு நிலை இருந்துருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் இடத்துல திஷணோத்சேதா ஞானாபிவிருத்தி, அது எனக்கு இப்ப கிடைச்சதாக இருந்துருக்கு. பெருமாள் விஷயத்துல ஞானம் ஏற்பட்டிருக்கு. இதை காட்டிலும் வேற என்ன வேணும்னு புருஷன் சொல்லிக்கிற அந்த நிலையில நமக்கும் எம்பெருமான் விஷயத்துல ஒரு ஈடுபாடு வேணும், சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தத்துவ ஞானம் வேணும், நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ஈஸ்வரனை அடையறதுக்கு உண்டான பிரபத்தி நமக்கு ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கு, பிரபத்தி ஒண்ணுதான். அந்த சரணாகத்தியை நாம எவ்வளவு சீக்கிரம் பண்ணமோ அந்த சரணாகத்தியை பெருமாளிடத்துல பண்ணணும். இதுக்கு கால வரம்பெல்லாம் கிடையாது. மகான்கள்லாம் இருக்க செய்ய அவர்கள் மூலமாக நாம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ பேர் ஏமாந்து போயிடுவா இதுல வரைச்சு, இது என்ன கிணத்து நீரை வெள்ளமா கொண்டு போயிட போறது, கணஜலம் அப்படியே தானே இருக்க போறது, அந்த மாதிரிதான் நம்ம மாட்டுல இருக்கிற பெரியவா எங்க போயிட போறா எங்க போயிட போறா வாழ்ந்து அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கடைசியில அது நடக்காது. அந்த மாதிரி இல்லாதபடி நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். பெரியவாழ்ல நாம முழுக்க முழுக்க உபயோகப்படுத்திட்டு எந்தெந்த சத்விஷயங்களை நம்ம யார் யார் மூலமாக தெரிஞ்சுக்கணுமோ அது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் தான் இன்றைய பாகத்துல சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். நம்மளும் அதே மாதிரி மகான்களுடைய அனுகிரகத்தை பெரும்படியாக நடந்து கொள்ளணும்னு அந்த ஆச்சாரியனிடத்துல பிரார்த்தனை பண்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.